டிவி உலகெங்கும் நிறைந்த மரபோடு வாழும் மரபு டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே முருங்கைக்கீரோடைய பலன்கள் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா ரொம்ப நாளைக்கு முடி பார்த்துருந்தோம் முருங்கைக்கீரை வந்து ஒரு எளிமையான இனிமையான சீக்கிரமாக வளரக்கூடிய நமக்கு எந்த விதமான சிரமங்களும் கொடுக்காத நம்ம கவனிப்பு கூட அதிகமாக தேவைப்படாத ஒரு எளிமையான ஒரு தாவரம் மிகப்பெரிய அளவில் நமக்கு முழுமையாக எல்லா விதமான பலன்களையும் எல்லா விதமான உடல் சத்துக்களையும் உடல் உறுதி பெறுவதற்கான அத்தனை விதமான விஷயங்களையும் நோய்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய விஷயத்தையும் முழுசான அளவில் ஒரு தாய் போல இருந்து எல்லாமே நமக்கு செஞ்சு கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு மரம் இந்த முருங்கை மரத்தை வந்து சில விதமான மூடநம்பிக்கைகளையும் அதை வந்து வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கக்கூடாது பிண்டை விளக்கக்கூடாது அது மாதிரி பல காரணங்கள் சொல்லி நம்ம வந்து இந்த சத்துகள்லேருந்து நம்ம பிரிக்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு மூட நம்பிக்கை வளர்ப்பு விஷயம் இந்த முருங்கை விட்டு வெளில வந்ததுனால இப்போ அதிகமான அளவில் இரத்த சோகையில் நம்ம வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது உண்மை ரத்த பற்றாக்குறை இரும்பு சத்து பற்றாக்குறை பெண்களுக்கான பிரச்சனைகள் இருந்து மிகவும் பாதிக்கப்படுறது ஆண்கள் பிரச்சனைகள்லாம் பாதிக்கப்படுறது இது மாதிரி பலவிதமான நோய்களுக்கு நம்ம ஆள் பண்ணுறது குழந்தைங்க வந்து ஒரு ஊட்டச்சத்து இல்லாமல் வளர்ந்துட்டுருக்கிறதுக்கு காரணம் இது மாதிரி எல்லா விதமான காரணங்களுக்கும் இந்த முருங்கைக்கீரை விட்டு நம்ம தள்ளி வந்தது தான் காரணம் முருங்கைக்கீரை சாதாரணமாக வந்து மற்ற கீரைகளை போல் கூட்டு செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கிறதுலாம் இருக்காது ஆனால் வந்து சில விதங்களில் அது ரொம்ப ரொம்ப அற்புதமான சுயமிகு உணவாக மாறும் அந்த பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது சில பேருக்கு ரொம்ப அது இஷ்டமான பொருளாக இருக்கும் இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு அது பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம வந்து இதை வந்து நிழலை காய வச்சு பொடி பண்ணி இதை வந்து எல்லா விதமான உணவுகளோடு கலந்து சாப்பிட சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த மாதிரி நம்ம முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு அதிகப்படியான அளவில் ஊட்டச்சத்தும் உடல்நலமும் கிடைக்கிறதுனால இது அவசியம் நம்ம சாப்பிட்ணும் முருங்கைக்கீரையை வந்து நம்ம வளர்க்குறதுல எப்படி நம்ம வந்து இது வளர்க்குற இடத்துல வாங்கிட்டு வரணும் இது இப்போ காய்கறி மார்க்கெட்டில் தான் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் இப்போ தான் வந்த விஷயங்கள் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை வந்து காசு கொடுத்து வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிரிப்புக்குற ஒரு விஷயமா இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தண்ணி வந்து அந்த காலத்தில் எப்படி நம்ம காசு கொடுத்து வாங்க போகிறது இல்லை அப்படின்னு நினச்சிருந்தோமோ அந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயமா இருந்துச்சு ஏன்னா எல்லா வீடுங்கள்லையுமே இது வந்து பெரிய அளவில் சாரம் சாதாரணமாக யார் எதை பறிச்சா எங்கே பறிச்சுக்கிட்டா கூட எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா எல்லா வீட்டுக்கு வீடு இருக்கும் இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட் வீடுகள் வந்துருச்சு அதனால வந்து இப்போ முருங்கை வைக்கிற சாத்தியம் இல்லை மாதிரி நான் நினச்சிட்டுருவோம் இல்லைங்களா பெரிய பெரிய நகரங்களில் சிட்டியில் வந்து இதை வந்து நம்ம போய் காய்கறி வாங்கி வந்து சாப்பிட்றது ஓகே இன்னொரு விதமாக இப்போ வந்து செம்பருத்தி மாதிரி இருக்கிற பெரிய மர செடிகள்லேருந்து எல்லாத்தையுமே வீட்டில் இருக்கிற தொட்டிகளே வளர்க்க முடியுது வாழை மரம் கூட வீட்டு மாடித்தோட்டத்தில் வளர்க்க முடியுது அப்படிங்கும்போது இந்த முருங்கைக்கீரையும் அதே மாதிரி முருங்கை மரத்தை சிறிய அளவில் நம்ம வாட்டர் கேன் இருக்கீங்களா அந்த மினரல் வாட்டர் கேன் இருக்குல்ல அந்த கேனோட மேல் பக்கத்தை கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம மணல் நிரப்பி தேங்காய் கழிவுகள்லேருந்து நம்ம வந்துட்டு இயற்கை உரங்கள்லேருந்து போட்டு அதை நிரப்பி அதுலேயும் நம்ம வைக்க முடியும் இல்லைன்னா இதுக்கு பெரிய அளவில் இதுக்குனே குரோ பேக்ஸ் விற்கிது அதுலேயும் நம்ம இதை செய்ய முடியும் இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு பெரிய அளவில் வளரும் வளரத வந்து நம்ம அதிலே நம்ம தேவையான அளவுக்கு அறுவடை பண்ணிக்கலாம் இதில் வந்து ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கை விதையை தேடணும் கன்று வைக்கணும் இது மாதிரி எந்த விதமான சிரமமும் கொடுக்காத ஒரு அற்புதமான மரம் ஏன்னா இதோட உயிர் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால ஒரு முருங்கை மரத்தோட சின்ன இந்த அளவுக்கு ஒரு தண்டு அல்லது சின்ன ஒரு கட்டை இருந்ததுன்னா கூட அதை வச்சு இது வளர முடியும் கிளைகள் சின்ன தண்டு எது இருந்ததுனாலும் அதை நட்டு வச்சிங்கன்னா அப்படியே முளைச்சிக்கும் மேலே காயாமல் இருக்கிறதுக்காக மேலே ஈரத்துணி சுற்றுறது அல்லது சாணி பொடிச்சு வைக்கிறது அந்த காலத்தில் பழக்கமாக இருந்தது அது முடிஞ்சால் செய்யலாம் இல்லைனாலும் அதிகமான கொஞ்சம் துளிர் விடுற வரைக்கும் நம்ம வந்து அதிகம் வெயில் படாமல் இருந்ததுன்னா கூட போதும் மற்றபடி இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சுல சுலபமாகவும் வளரக்கூடிய ஒரு அருமையான அதிகமாக பராமரிப்புகள் தேவைப்பட தேவைப்படாத ஒரு மரம் இதை வந்து கன்ஃபார்மாக சின்ன இடம் இருந்ததுனா கூட நம்ம வீட்டு வாசல்லையோ வீட்டுக்கு பின்னடியோ அல்லது தொட்டிகள்லையோ இதை அவசியம் வளர்க்கலாம் முருங்கை கீரையில் வந்து அஞ்சு புள்ளி மூணு மில்லிகிராமும் அதே வந்து முருங்கை காயில் வந்து ஏழு மில்லிகிராம் அளவுக்கும் இதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது அவசியம் சாப்பிட்டீங்கன்னா ரத்த சத்துகளும் இரத்த பற்றாக்குறையும் சோகையும் சீக்கிரமாக தீந்துடும் தீமோ அதிக அளவையும் இதை அதிகப்படுத்தும் ஏழைகளின் மிக சக்தி வாய்ந்த டானிக்னு இதை சொல்லலாம் எப்படியாவது இதை உணவில் சேர்த்துக்கோங்க எந்த விதத்தில் நமக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு சாம்பாரில் போடலாம் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இல்லைன்னா நம்ம வந்து இதை காய வச்சு கடைசி கடைசி வச்சோமோ காய வச்சு பொடி பண்ணி எல்லா விதமான உணவுகளையும் கலந்து சாப்பிட்றது இதை வந்து அவசியம் செய்யுங்க நிச்சயமாக பெரிய அளவில் நமக்கு உடல் நம்ம கொடுக்கும் இதை செய்யும்போது நம்ம ரத்த சத்துக்கள் அதிகமாகுங்கிறதுனால இது கன்ஃபார்மாக இதை விரு விரதம் மாதிரி அத்தனை பேரும் தினசரியுமே எடுத்துக்கிற அளவுக்கு இது முயற்சி பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான கீரைகளையும் எல்லா விதமான காய்கறிகளையும் மாறி மாறி சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது நம்ம எப்பவுமே சொல்லிட்டே வந்துட்டு இருக்கோம் இதை வந்து நல்லா பசி எடுக்கும் போது வாயில மென்னு அரைச்சு உமிளியர் கலந்து சாப்பிடும்போது இது முழுமையான பலன பெற முடியும் இதை வந்து அவசியமாக செய்யுங்க மறுபடியும் நல்ல விடிகளை சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு விடைபெறுது உங்கள் வேலு மரபில் மிகவும் நன்றி வணக்கம் இயற்கை மற்றும் மரபு சாண்டு பொருட்கள் உங்கள் தேடி வரையங்கள்